இனிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் நாம் கல்வியே தெய்வம் என்ற ஒரு பாடலை பாடி மகிழ இருக்கிறோம். இந்த பாடலை எழுதியது பாரதி சுகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இவர் கல்வியினுடைய சிறப்புகளை, கல்வியினுடைய விரி சிந்தனையை, கல்வி கட்டால் நாம் எப்படி முன்னேறலாம், கல்வி நம்முடைய வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக எப்படி திகழ்கிறது என்ற செய்திகளை இந்த பாடலில் வழங்கியிருக்கிறார். பாடலை பாடலாமா? கல்வியே தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயோ. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயோ. கண்ணினும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வானியோ. பொன்னையோ மண்ணையோ விஞ்சோ அந்த புகழும் நம்மை கொஞ்சோ. பொன்னையோ மண்ணையோ விஞ்சோ அந்த புகழோ நம்மை கொஞ்சோ. நன்மையோ மென்மையோ தோன்றோ நல நயமதோ நம்மை அண்டோ. கல்வியை கட்டிட வேண்டும், அதை கசட கட்டிட வேண்டும். கல்வியை கட்டிட வேண்டும், அதை கசட கட்டிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கட்டிட கட்டிட யாமோ நல் கணக்கண நெஞ்சில் கட்டிட கட்டிட யாவோ நல் கணக்கண நெஞ்சில் கூடும். வெட்டிகள் ஆயிரம் சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். வெற்றிகள் ஆயிரம் சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் மலர்ந்திட வைக்கோ நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கோ. விண்ணையும் மலர்ந்திட வைக்கோ நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கோ. திண்மையும் வசப்பட வைக்கோ மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கோ. அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயோ. அன்னையும் தெய்வம், அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயோ. அன்பு மாணவ செல்வங்களே, கல்வி எப்படி அவசியம், எப்பவாறெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கிறது என்ற செய்திகளை கவிஞர் தருகிறார். அன்னையும் தந்தையும் தெய்வம், நமக்கு கண் கண்ட தெய்வங்கள் நம்முடைய அம்மாவும் அப்பாவும். அவர்கள் கூறுவதை நாம் எப்பொழுதுமே கேட்போம் அல்லவா? இதை அறிந்திட வேண்டும் நீயும். எப்படி அன்னையும் தந்தையும் ஒரு தெய்வமாக மதித்து அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நாம் கேட்டு நடத்துகிறோமோ, அதே போன்று அவர்களுக்கு நிகராக கல்வியும் அவசியம். கல்வியும் நம்ம ஒரு தெய்வமாக கருத வேண்டும். சரியா? அடுத்து கண்ணினும் கல்வியும் தெய்வம். நாம இந்த கல்வி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அறியாமையை நீக்கி ஒரு விரி சிந்தனையை தரக்கூடியது தான் கல்வி. இந்த கண்ணினும் கல்வியை நாம் தெய்வமாக கொள்ள வேண்டும். இதை கருத்தினில் கொள்வாயினும், இதை நாம கல்வி மிக அவசியம் என்ற கருத்தை நம்முடைய ஆழ் மனதில் நாம பதிய வேண்டும். அடுத்து பாருங்க, பொன்னையும் மண்ணையும் விஞ்சோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் இதை விட மேலாக, விஞ்சும் என்றால் இதை விட
மேலாக நமக்கு கிடைக்கக்கூடியது எது தெரியுமா? அந்த புகழும் நம்மை கொஞ்சம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொன்னையோ மண்ணையோ பெரிதாக நாம் நினைக்க கூடாது. அதனை விட உயர்ந்த செல்வம் இருக்கிறது, கல்வி செல்வம். அந்த கல்வியை பெற்றால் நம் உலகத்தை வெல்ல கருதினாலும் நம்மால் முடியும். அடுத்து நன்மையும் மண்மையும் தோன்றும். நமக்கு நிறைய நன்மைகள் தோன்றும். நாம ஒரு தெளிவான சிந்தனை உடையவர்களாக ஒரு மென்மையானவர்களாக திகழ்வோம். அப்படி திகழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல நயமதும் நம்மை அன்றோம். அன்றும் என்றால் நெருங்கும், நிறைய புகழ் பேர் எல்லாமே நம்ம நெருங்கி வரும். அவ்வாறு நெருங்கி வர வேண்டும் மேம் என்ன செய்ய வேண்டும்? கல்வியை தெளிவாக கற்க வேண்டும். பாருங்க, கல்வியை கட்டிட வேண்டும், அதை கசடர கட்டிட வேண்டும். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் புகழை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த உயரிய கல்வியை பெற வேண்டும். அது கசடர. கசடர் என்றால் என்ன? கசடர் என்றால் குற்றம் நீங்க. நாம் தெளிவாக குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்தனை உடையவர்களாக அந்த கல்வியை நாம் கற்கும் போது நமக்கு இந்த உலகத்திற்குரிய எல்லா புகழும் நமக்கு கிடைக்கும். வல்லமை பெற்றிட வேண்டும். ஆமா, வல்லமை, வலிமை, வல்லமை, வல்லமை பெற்றிட வேண்டும். நல் வளமதை எட்டிட வேண்டும். கல்வி செல்வமே உண்மையான வளம். அத்தகைய வளத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஆற்றலையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், கல்வியை பெற வேண்டும். அடுத்து கட்டிட கட்டிட யாவும். நம்ம கற்க கற்க நமக்கு என்ன மாற்றங்கள் உருவாகும் என்றால் நல் கணக்கண நெஞ்சில் கூடும். மனக்கணக்கு நம் மனதில் நன்றாக பதியும். சிலர் கற்காமலே இருப்பாங்க, ஆனா அந்த ஏதாவது கணிதம் கேட்கும் போது மனதிலேயே கணக்கு போட்டு சரியாக விடையளிப்பார்கள் இல்லையா? அப்படி விடையளிப்பார்களோ அப்ப கட்டிட கட்டிட யாவும் நல் கணக்கண நெஞ்சில் கூடும். அப்படி நாள்தோறும் நாம் கற்கும் போதே நாம் பெறக்கூடிய அந்த கல்வியானது நம்முடைய மனக்கணக்கை போல் நெஞ்சில் நாள்தோறும் பதியும். அடுத்து வெற்றிகள் ஆயிரம் சேரும். கல்வி கற்றா உனக்கு வெற்றிகள் ஆயிரம் வந்து சேரும். ஆயிரக்கணக்கான வெற்றிக்கு மேல வெற்றி தான் உனக்கு எப்பொழுதுமே, வெற்றி மேல் வெற்றி வந்து நம்ம சேரும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா, அப்ப கல்வி கற்றா உனக்கு எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு போகும். புகழ் வெளிச்சமும் மேனையில் ஓடும். அவ நம்ம கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறும் போது நிறைய புகழ் வரும்போது நம்ம பார்ப்பதற்கே உங்க அப்படியே பிரகாசம் அழகாக இருக்கும். கல்வி கற்றால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். ஆமா, எப்பொழுதுமே நம் கல்வி கற்று பின்னர் நம்மை இந்த உலகம் நம்மை கொண்டாடும். அடுத்து விண்ணையும் வளர்ந்திட வைக்கும். இந்த விண்ணை காட்டிலும் வெற்றி நம்ம விண்ணை நம்மால் தொட முடியுமா? விண்ணை தொட்டால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு நம்முடைய கல்வியானது நமக்கு மிகுந்த ஒரு புகழையும் பேரையும் ஆற்றலையும் வளர்த்தியும் நமக்கு தரும். நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். விடியல், நம்ம எப்பொழுது விடியல், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் ஏற்படும் என்றெல்லாம் நாம் காத்திருப்போம். அப்படி நமக்கு விடியல் வர வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நம் புகழும் பேரும் பெற வேண்டும் என்றால் கல்வி அவசியம் பெற வேண்டும். திண்மையும் வசப்பட வைக்கும். திண்மை என்றால் வலிமை, வலிமை நமக்கு கூட்டும். மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். நம் மனதில ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடியதாக இந்த கல்வி இருக்கும். அன்பு மாணவர்களே, நாம் எப்பொழுதும் இத்தகைய நன்மைகளை விளைக்கக்கூடிய கல்வியை நாம் எப்பொழுதும் தெளிவாக குற்றமற்று கற்க வேண்டும். நன்றி.